ओम गम गणपतये नमः। ओम श्री महापरिवार शरण शरण। ओम श्री शंकरानंद सद्गुरु शरण शरण। ओम श्री नवकरकतापिय नमो नमः। यूट्यूब நேயர்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள். ஜோதிட வாசஸ்பதி ஸ்ரீ தங்கவேல் வழங்கும் நவக்கிரக பரிபாலனத்தில் ஸ்ரீ ராகு பகவான் கேது பகவான் என்ற தலைப்பில் ஒரு சிறப்பு வீடியோ. வணக்கம். இப்போ கடகராசியில் கேது இருந்தால் அவங்க நல்லா வேதத்தை கற்றுக்குவாங்க. மகர ராசியில் இருக்கக்கூடிய ராகு இருந்ததுன்னா அவங்களுக்கு அதாவது வந்து வேதம் இந்த மாதிரி ஒரு அமைப்புக்கெல்லாம் நல்லா சிறப்பு வரும். இல்லைன்னா வராது என்று சொல்ல முடியாது, அதிகமாக வராது. வேதத்தை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அதாவது வந்து கடகராசியில் கேது, மகர ராசியில் வந்து ராகு. இந்த வேதம் என்று சொன்னால் அப்படி இருக்கிற உங்களுக்கு வந்து வேதம் நல்லா வரும். வேதம் என்பது கடவுள் வந்து கொடுத்தது. ரிக்கு யஜுர் சாமம் அதர்வணம் என்ற அமைப்பில். அதே மாதிரி வந்து கிருத யுகத்தில் ராகுகேதுகளாக மாறி திரேதா யுகத்தில் இராவணசுர வதம் ஏற்பட்டு ராமாவதரத்தில் வேலை பூர்த்தியான பிறகு ராகு கேதுக்கள் என நவக்கிரக பரிபாலனத்தில் அவர்கள் இடம்பெற்றார்கள். கடகத்தில் கேது அமர்ந்து ரிக்யஜுர் சாம வேதங்களை கற்றும், மகரத்தில் ராகு அமர்ந்து அதர்வண வேதத்தை கற்றும் ராகு கேதுக்கள் அந்த வேத விற்பனர்கள் என்ற அமைப்பில் இடம்பெற்றார்கள். அமுதம் அவங்க சாப்பிட்டாங்க, அது கதை போட்டதுன்னா ரொம்ப லேட்டாகும். அமுதம் உண்டதால் அவர்கள் தேவர்களுக்கு சமமான அந்தஸ்தும் பெற்றார்கள். அதனை தேவரையும் ஏற்றுக்கொண்டார்கள். வேத சாஸ்திரங்களை எல்லாம் முற்றும் கற்றதால் தேவகுரு அசுரகுரு ஆகியவர்கள் ஒப்பான குருத்துவ அந்தஸ்தும் பெற்றோம். இதனை நான்முகனும் ஒப்புக்கொண்டார். எந்த சக்தி கிடைத்து என்ன பயன், அதாவது அவங்களாக விரும்பி எங்களுக்கு பக்தி செலுத்தி வழிபடும் மானிடன் ஒருவனுக்கு மோட்சம் அளிக்க அவர்களுக்கு சக்தி கிடையாது. மோட்சம் அளிக்கும் சக்தியை அவர்களுக்கு வழங்கியிருந்தால் அவர்கள் தண்ணீராக இருப்பார்கள். அதே மாதிரி இருவரும் இல்லாவிட்டாலும் ஒருவருக்கு மட்டுமாவது அந்த சக்தியை வழங்குமாறு கடவுள் மகாவிஷ்ணுவினை வணங்கி கேட்டுக்கொண்டோம். திருமூர்த்தி, அதாவது அவங்க சொல்கிறது அப்படி, திருமூர்த்திகளும் அவர்களுக்கு ஒப்பான தேவர்களும் பிரம்மரிஷிகளுக்கு மட்டுமே மோட்சம் அளிக்கக்கூடிய சக்தி உண்டு, மற்றவர்களுக்கு அந்த சக்தி கிடையாது. அப்படி அளித்தாலும் அது பூரண பலன் தராது என்று ஸ்ரீமன் நாராயணன் சொல்லிவிட்டு மறைஞான பயின்ற கேதுவுக்கு மட்டும் அப்படி முக்தி அளிக்கக்கூடிய சக்தியை அளித்தார் என்பது புராணத்தினுடைய விதி. அது எப்போது என்றால், ஒரு ஜாதகத்தில் மோட்சஸ்தானமான 12 இடத்தில் கேது நிற்கும் போது அவருக்கு ஏற்படும் என்று மகாவிஷ்ணு திருமால் அருளி செய்தார். நவக்கிரக பரிபாலனத்தில் இடம்பெற்றுள்ள அவருக்கு காரக பலன் என்னென்ன வென்றது. ராகுவுக்கு வந்து போகம் யோகம் காரகமாகும், கேதுவுக்கு ஞான மோட்சம் காரகமாகும். ராகு வந்து பெண் கிரகம், கேது வந்து அலிகிரகம். ராகு முச்சில் உருவம், கேது கொடி உருவம். ராகு கருமை நிறம், கேது சிவந்த நிறம். அதிதேவதை ராகுக்கு பத்ரகாளி, கேதுக்கு வந்து இந்திரன் அதிதேவதை. உச்ச வீடு வந்து விருச்சிகம், கேதுவுக்கு உச்ச வீடு வந்து விருச்சிகம். ராகுக்கு நீச வீடு ரிஷபம், கேதுவுக்கு நீச வீடு ரிஷபம். ராகுக்கு வந்து உளுந்து நவதானியம், கேதுக்கு வந்து கொள்ளு நவதானியம். அதே ராகுக்கு வந்து கருங்கல், கேதுக்கு வந்து துருக்கல். ராகுக்கு வந்து மந்தாரை மலர், கேதுக்கு வந்து செவ்வள்ளி மலர். அதே மாதிரி வந்து ராகு கோமேதகம், கேதுக்கு வந்து வைடூரியம். ராகுக்கு வந்து அருகும்பில் சமைத்து, கேதுக்கு வந்து தர்ப்பை சமைத்து. ஆடு வாகனம் ராகுக்கு, கேதுக்கு சிங்க வாகனம். ராகுக்கு வந்து சங்கிரம ஜாதி, கேதுவும் சங்கிரம ஜாதி. அதே மாதிரி வந்து அவங்க தேவிமார் ஷிம்கே தேவி, சித்திரலேகா தேவி. தென்மேற்கு திக்கு, வடமேற்கு திக்கு. ராகு தெற்கு நோக்கியுள்ளது, கேது தெற்கு நோக்கியுள்ளது. ராகு நெடியர், கேதுவும் நெடியர். அதே மாதிரி அவங்களுக்கு பாஷைங்கன்னு சொல்கிறது அந்நிய பாஷை, அதுவும் அந்நிய பாஷை. ராகு குரூரகுணம், கேது குரூரகுணம். அதே மாதிரி வந்து பித்த குடல் நோய் உதரப்போக்கும் ராகுவினால் கிடைக்கும். அதே மாதிரி கேது வந்து சித்துப்பிரமை, மயக்கம், விஷம் புசித்தல், துர்ப்பிணி பிசாசு தொல்லை தரும். சுவையில் புளிப்பு, அதே மாதிரி சுவையில் புளிப்பு ராகு கேதுக்கு. அதே மாதிரி ராகுக்கு வந்து கருப்பு வஸ்திரம், கேதுவுக்கு வந்து பலவர்ண வஸ்திரம். ராகுக்கு வந்து ஏழாம் இல்லம் பார்வை, கேதுவுக்கு வந்து ஏழாம் இல்லம் பார்வை. ராகுனுடைய நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம், மூன்று ஆதிபத்தியம் பெற்ற நட்சத்திரங்கள். அஸ்வினி மகம் மூலம் மூன்று ஆதிபத்தியம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகும்.
எல்லா கிரகத்தை விட ராகுக்கு பலம் அதிகம், ராகுவை விட கேதுவுக்கு அதிக பலம் அதிகம் என்பது ஜோதிடத்தினுடைய ஒரு விதி. ராகு அஷ்டங்கம் அடையாது, கேது அஷ்டங்கம் அடையாது, வக்கரம் பெறாது, வக்கரம் பெறாது, அப்பிரதர்சனமே ஆண்டி கிளாக் விசா ரெண்டுமே வளம் வரும். ஓரையில் அவங்களுக்கு ராகு காலம் உண்டு, ஓரைக்கு பதிலாக யமகண்டம் உண்டு. பைதீசனர் கோத்திரம், ஜெயமுனி கோத்திரம். ராகுக்கு பகை வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய், கேதுக்கு வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் பகை. ராசி விட்டு ராசி மாற அவங்க எடுத்துக்கிறது 1.5 வருஷம். விருச்சிக ராசியில் வந்து 3 பாகையில் பரம உச்சம் பெறும். கேது வந்து விருச்சிக ராசியில் 3 பாகையில் உச்சம், ரிஷபராசியில் 3 பாகையில் பரம் நீசம் பெறும். ரிஷபராசியில் 3 பாகையில் பரம் நீசம் பெறுகிறது. ஆட்சி வீடுகள் கிடையாது. ராகுனுடைய காரகத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காடு மலை சுற்றல், கங்கா ஸ்நானம் உண்டு, கண்ணாடி, பஞ்சு, மந்திரம் ஜபித்தல், விஷ வைத்தியம், ரகசியம், பரதேச இது, குளத்தை கெடுத்தல், மிலேசதனம், பித்த சுண்மம், பிளவை, துஷ்ட ஜந்து பயம், சிறைவாசம், பின்னல் வேலை, வைசூரி, விதவை சேர்க்கை, சயம், விலங்கு பூனல், ரேடியோ, கடிகாரம், நிழற்படம், ஈனத்தொழில், கருங்கல், கோமேதகம், சந்திரம் உளுந்து, மறைவிட வாசம், சண்டாளர், துஷ்ட சேர்க்கை, பகல் சம்போகம், டாக்டர் தொழில், அந்நிய கர்மம், தந்தி, டெலிபோன், மூங்கில் ஆகியவைகளாகும். சதா பிரயாண ஈடுபாடும், புரண்டு உருண்டு வடுப்பதும் போன்ற அம்சங்கள் இந்த ரெண்டுக்கு அமைய பெற்றிருக்கும். தொழில் மற்றும் பணிகளில் முன் அறிவிப்பின்றி அடிக்கடி மட்டம் போட்டு விடுவதும் ராகுவின் கபட நாடகமே. கேதுனுடைய காரக பலன் விரக்தி, வைராக்கியம், ஞானம், மோட்சம், பிராமணர்கள் கபடம், மயக்கம் தரும் வஸ்து, பரதேச ஜீவனம், சித்தப்பெருமை, விஷபாண்டு, அகங்காரம், கொலை செய்தல், தீபாந்திர வாசம், மந்திரம் ஜெபித்தல், கணபதி உபாசனை, விபசாரம், தாய் வழிபாட்டன், மாதாவழி வர்க்கம், கொள்ளு வைடூரியம், துருக்கல் கத்தி ஆகியவையாகும். ஞானிகள், மகான்கள் ஆகியவரில் தரிசனங்கள் கிட்டும். ஸ்தல யாத்திரை, தீர்த்த யாத்திரை, புனித பயணம் ஆகியவை கூட இடம்பெறும். ஆசார அனுஷ்டானம், ஆலய வழிபாடு, அதன் வழி செலவுகளும் கூட கேதுவினால் உண்டாகக்கூடியவையாகும். இந்த மாதிரி இந்த ஒரு அமைப்பில் சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ராகு சூரியன் சந்திரன் ஒரு ராசியில் இல்லத்தில் இருக்கு, அதுக்கு சப்தம ஸ்தானத்தில் கேது இருந்தால் அப்போது நடைபெறும் சூரிய கிரகணம் ராகு கிருஷ்ணம் எனப்படும். கேது சூரியன் சந்திரன் ஒரு ராசியில் இல்லத்தில் இருக்கு, அதுக்கு 7ஆம் இடத்தில் ராகு இருந்தால் அப்போது நடைபெறும் சூரிய கிரகணம் கேது கிருஷ்ணம் எனப்படும். ராகு சந்திரன் ஒரு ராசியில் இருக்க அதற்கு சப்தமத்தில் சூரியன் கேது இருந்தால் அதற்கு கிரஸ்த சந்திர கிரகணம் என்று பெயர். அது மாதிரி இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இதெல்லாம் யாரும் சொன்னது கிடையாது. எது எப்படி ஆயினும் கிரகணம் முடிவதற்கு முன் 3 நாட்களும், கிரகணம் பிடிக்கும் தினமும், அதை அடுத்து வரும் 3 நாட்களும், ஆக மொத்தம் 7 நாட்களும் அபிஷித்து காலமாகும். அதில் பிறந்த ஜாதகர் ஆசார ஆன்மீக அனுஷ்டானத்தில் மூழ்கி எழுவார்கள். நல்லா தெரிஞ்சுக்குங்க, கிரகணம் பிடிக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி, கிரகணம் விட்டு 3 நாளைக்கு பின்னாடி பிறக்கிறவங்க, அதாவது வந்து 3 நாளுக்குள்ள அவங்களுக்கு வந்து அந்த யோகம் உண்டு, ஆசார ஆன்மீகம் அனுஷ்டானம் இதெல்லாம் இது பண்ணுவாங்க. இதெல்லாம் யாருமே சொன்னதில்லை, நான் தான் சொல்கிறேன், பயக்கணுங்கிறது கிடையாது. கேந்திரங்களில் நின்ற ராகேதுகளினுடைய பலன் ஜனநாக்கிறதுக்கு 1-7 பத்தியில் ராகு கேதுகள் இருந்தால் என்ன குணாதிசயம் என்பதை பற்றி 1 அல்லது 4 இருந்தால் இது பாடல் தான். வாழ்கின்ற 4 நான்கொன்றில் பாண்பு நிற்க வலுத்துவம் பலன் எல்லாம் வகையாய் கேளு. சூழுகின்ற சுகம் குறையும் துயரம் மிஞ்சும். சோதனையாய் பல கண்டம் உண்டு பாரு. தாழுகின்ற சரீரம் அது இழைத்து காட்டும். தனமதை தேடி மண்ணில் புதைத்து போவான். பாலுடைய காரியத்தில் பிரியனாவானே. பங்கமுள்ள பல ஜனங்கள் பொறுப்புலானே. தீங்கில்லா 7 பத்தில் பாம்பு நின்றால் சிகைத்தெறிவான் மனைவினால் சின்னமாகும். பாங்கில்லாத கலத்தால் பழிப்பும் உள்ளான். பல பேரை கூடும் அந்த பவீசம் உள்ளான். வாங்கிதோர் தொழில் வகையில் நிலையில் தான் வளமாக அடிமை செய்யும் மன்னனாவான். ஈங்குவருக்கு பொருள் பழுவும் உண்டானாலும் இவனுக்கு சுகமில்லை என்று ஓதே என்று சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி ராகு காலத்தில் வந்து சிலர் மனக்கலக்கம் ஏற்பட்டு போயிருக்கு, தப்பித்தவறி கூட அவர்கள் ராகு காலங்களில் எதையும் செய்ய மாட்டார். இதனால் தான் நைட்டில் செஞ்சாலும் அறவில் செய்யாது என்ற பழையமொழியும் கூட உண்டு. ஜன ஜாதகத்தில் ராகு மேஷம், ரிஷபம், கடம், கன்னி, விருச்சிக, மகரம் ஆகிய ஸ்தானங்களிலிருந்து ராகு திசை, ராகு புத்தி, அந்தரம் ஆகியவை நடைபெற்று கொண்டிருந்தால் ஜாதகருக்கு அதாவது வந்து கெட்டகரே சேர்ந்திருக்கூடாது. செவ்வாயோடையெல்லாம் சேர்ந்ததுன்னா அவ்வளோதான். அது மாதிரி வந்து ஏதோ குரு கிரு பார்த்துருந்துன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, ராகுகள் மேலே உங்களுக்கே தெரியுமே. அதனால் கடகம், மீன லக்கணம், இந்த 2 லக்கணங்களில் பிறந்து ராகு திசை நடந்துக்கும்போது பிற்கால வாழ்க்கைக்கு தேவையான சகல அம்சங்களும் ஏற்பட்டுவிடும். குடும்பத்தில் சுப சோபனாதி நடைபெறும். வண்டி வாகனம் ஆள் அடிமை கால்நடைகள் சேரும்.
பேச இலக்கண மீனன் நண்டீர் பிறந்தவர்களுக்கு தங்கட்கெல்லாம் பாசமாய் மகாதிஷியின் பலன்களை பார்க்கும்போது தேசுரு கரிய பாம்பின் திசை வரி பாக்கியங்கள் தூசு பொன் சோபனம் நர்சுப பலன்கள் பெறுவர்தாமே. கேது திசை மகர கன்னி லக்கணங்களுக்கு மிக சிறப்பு. தாசரி மகரங்கன்னிதனில் பிறந்தோருக்கு கற்கெல்லாம் பார்சரி மகர திசையின் பலன்கள் பார்க்கும்போது சீர்பெரு கேதுவானவர் திசை வரும்போது செல்வம் ஊர்திசார் அரசரால் சன்மானம் உண்ட கண்டீரே அரவேந்திரர் ஆகு மேசம் ரிஷபம் கடகம் ஆகிய ராசிகளில் இடம்பெற்றிருந்து அந்த ராசி அந்த ஜாதகருடைய ஜென்ம லக்னமாக இருந்தால் அப்படிப்பட்ட ஜாதகருக்கு ராகு திசை நடைபெற்றால் அது உத்தமமான சுப பலன்களை தரும் என்பது சாஸ்திர விதி. ஆறில் ராகு நின்ற திசை இடமும் மேடு நண்டில் மூன்று ராசியும் அடரும் லக்கினமாக வதனுளே தொடருமாவிட ராகுர சூழ்ந்திட படரும் முத்தம் என்று பகர்வாரே. ஜன லக்னத்துக்கு ஆறாம் இல்லம் தாயாதி ஸ்தானமாகும். அதில் ராகிருந்து ராகு தமது திசையை நடத்தினால் அந்த சமயத்தில் அந்த ஜாதகருடைய சகோதரர் பலர் பலமுள்ள சகோதரர் பலர் அறிய இறப்பார் என்று சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஆறாம் இடத்தில் ஆய கருங்கோல் வீராய் இருக்க மேசமவன் திசை பேராய் வரணும் பலமுள்ள சகோதரம் சீராய் உயிர் விடுமே. லக்னத்துக்கு ஒன்று நாள் ஏழுப்பத்தில் ராகு நின்று திசையை நடத்தினால் பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபலாம் ராஜாசக்கள் சேவையுள்ளோன் வீசுகின்ற தனம் படைத்து சீமானாகி விதனையாய் வாழ்ந்திடுவார் இன்னங்கேலு. தேசு பெறும் பட்டாடை அணிகள் சேர்ப்பான் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தி மாசில்லா மன்னவனாய் பல நாள் மட்டும் வாழ்ந்திருப்பான். இதை முனிவர் என்று சொல்கிறார்கள். ராகு தரக்கூடிய ராஜயோகம் மேசம் ரிஷபம் மகரம் கடமம் கன்னி ஆகிய ஐந்து ராசிகளில் ஏதாவது ஒரு ராசியில் ராகு அமர்ந்திருந்து அந்த ராகு கொன்று நாள் ஏற்பத்தில் பிற கிரகங்கள் கேந்திரம் கட்டி இருந்து அந்த ராகு தமது திசையை நடத்தினால் அந்த ஜாதகருக்கு பர்வத யோகமுடைய ஜாதக பலன் இனிது நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பாட்டு எல்லாத்துக்கும் தெரியும். ஆமையிடம் எழுச்சுரான் நண்டு கண்ணி கூறு மைந்தரத்தில் கதாம் அமர்ந்து நெற்கில் பூமையிட தனித்துயிலும் ராஜயோகம் போற்றிடுவார் வேரின்மை புகழக்கலா ஏமாறாதே. நான்கு கேந்திரத்தில் இடைவிடாமல் கிரகம் இருந்தால் தேமேவி பருவதும் யோகமாகும் சீமானாகுவான் ராஜயோகம் ஜப்பே அந்த அமைப்பு. அதே மாதிரி வந்து ராகுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துலையோ கேதுக்கு ஒன்பதாம் இடத்துலையோ இந்த குருவும் கேது கூடியிருக்கும். அதுக்கான பாட்டு வல்லரவு கேந்திரத்தில் தனித்து நின்று மறைவனோட இசைஞானி மறுவக்காலின் எல்லையில்லா நிதிக்கு இறைவன் இவனே என்று இயம்புவதற்கு ஏதுவாக இருப்பான் என்றும் நல்லவர் என்று உரைப்பவர்கள் சுங்கன் புந்தி நவகோணத்தில் இருப்பவர்கள் நிரப்புறவியே இல்லை என்று உரைப்போருக்கு மேலவருக்கும் இருநிதியும் உதவுகின்ற இறைவனாவான். அஷ்டமாதிபத்திய தோஷம் வட்டமான் மதிக்கு ஈரண்டில் இலங்கு ஈராறில் திட்டமாய் அறவு தனியார் திகழ்ந்திடக் கண்டால் அட்டமாதி வந்தரும் இரர் அனைத்தையும் கவர்ந்து விட்ட தொல் வினையெல்லாம் விதியெல்லாம் இணைந்து செய்வார். சந்திரன் வளர்பறையாக இருந்தால் அதுக்கு நூறுக்கு நூறு அசுப பலன்களை தரும். தேய்பிரை சந்திரனாக இருந்தால் அது 75% அசுப பலனை தரும். ராகு ரெண்டில் இருக்க கேது எட்டில் இருக்க அந்த ஜாதகருக்கு கண்டாதி கண்டங்கள் நோய் நொடி பாதிப்புகள் உண்டாகும். எட்டில் ராகு இருந்து கேது ரெண்டில் இருந்தால் விஷத்தால் பேரையும் காமாலை முறை அதாவது வந்து மூளைக்காய்ச்சல் விஷச்சூரம் போன்ற பணியை அமை போன்றையும் தோண்டி மறையக்கூடும் என்பது சாஸ்திரம். ஆகவே நீங்கள் அனைவரும் ராகு கேது நொடியில் பிடியில் சிக்காமல் நன்றாக வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நல்வாசுகளுடன் ஜோதிட வாசஸ்பதி எஸ் தங்கவேலு. நன்றி, வணக்கம்.